வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் விட்டுருக்கும் வணக்கம். போட்டோகிராஃபருக்கு வணக்கம். ஏன் வந்திருக்க எல்லாருக்குன்னா நீ எல்லாரும் தானே போட்டோகிராஃபர். தனித்தனியாக சொல்கிற சொல்லக்கூடாது. யாரை விட்டு போயிடலாம், ஏன் என்னை விட்டு போச்சுன்னு சொல்லுவாங்கிறது எல்லாருக்கும் வணக்கம்ன்ற. இதுக்கு மேலே என்ன மரியாதை வேணும் உங்களுக்கு? வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம்னு நீ வரலையா அப்படின்னு கேட்காத. போட்டோகிராஃபர்லாம் வரலையா? போட்டால் தானே விழுந்து விழுந்து எடுத்தீங்க, நீங்கள் தானே எடுத்தீங்க. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, எல்லாருக்கும் வணக்கங்கிறது இந்த மாதிரி தாரம்பரிக்க வேணாங்கிறது எல்லோரும் ஒரு ஒரு இதுன்னு தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி அப்படி பார்த்தா இந்த கட்சி எம்எல்ஏகளுக்கு வணக்கம் அதுன்னு சொல்லலாமா? சொல்லட்டுமா? எதுக்காக நான் சொல்லலை? இதுதான் என் கட்சிக்காரங்க. இதுதான் எதுனாலும் இப்போ தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு வணக்கம்னு சொல்லலன்னு சொல்ல. ஆ, செல்போனை இறக்குப்பாம்பாங்க. இறக்கிருக்கப்பா. இந்த படம் முதல்ல கதை கேட்டேன். கதை கேட்கும்போது நான் வந்து முதல்ல நடிக்கக்கூடாங்கிறதுல தான் பிடிவாதமாக இருந்தேன். அப்புறம் கதை கேட்டு மனைவியும் எங்கள் பெரிய பையனும் இந்த கதையை கேட்டாங்க. நடிக்க நடிக்கணும்னா இன்ஃபியூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டேன். கேட்டால் சொல்ல திரும்ப அப்போ டைரக்டர் வந்து கதை சொன்னார்ல. சொன்னதுக்கப்புறம் தான் நான் நடிக்க ஆரம்பித்தேன். ஏனென்றால்னா சண்முக பாண்டி நடிக்கிறாங்க கொள்றாங்கிறதான மொழி படம், தமிழ் மொழி, அதுக்காக நடிக்க கற்றுக்கிட்டேன். அதுலேயும் வெறி இருந்தது. அந்த இதில் ஒரு வெறி இருந்துச்சு. அவர் சொல்கிற கதையில் ஒரு வெறி இருந்துச்சு. நான் இயக்குனர் சொல்லும்போது நல்ல வெறி இருக்கேன் நான் சொல்கிறேன், நான் நடிக்கிறேன் அப்படின்ட்டு. முதல்ல 4 மணி நேரம் யோசனை பண்ணேன், நடிக்கிறேன். அப்போ என் மனைவியும் என் பெரிய பையன் விஜயபிரபர் வந்து கேட்டேன், எப்படி 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 இருக்கு டாடி கதைன்னாங்க. அப்பா அம்மா நான் இப்போ டாடின்னு உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன், இதுக்கு என்னடா அப்படின்றாதீங்க. ஏன்னா நீங்கள் எல்லாம் அப்படி பேசக்கூடியவங்க. அதுக்காக விஜயகாந்த் அவ்வளவு சொல்கிறேன். என்னதான் இல்லைப்பா எப்படிப்பா இருக்குன்னு கடன் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஏன்னா நான் வந்து தேர்தல் மக்களுக்காக மக்கள் பண்ணி இப்படி இப்படியும் போய்கிட்டு இருக்கேன்னு பண்ண நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ட்டான் பெரிய. அப்போ சரி, நான் என்ன இப்போ வீட்டில் இருக்கவங்க சொல்கிறேன் மொழி படம், நான் இப்படி நீங்கள் தானே பண்ணுறேங்கிறாரு தான் இப்போ இயக்கம் நடத்தணும் நான் பண்ணணுமா? ஆமாம், நீங்கள் தான் பண்ண. ஏன்ப்பா தமிழ்நாடு நம்ம நடிகரே இல்லையா? இல்லை நீங்கள் தான் பண்ணுறீங்க 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 பண்ணுறீங்கன்றார் டைரக்டரும். சரி நான் பண்ணுறேன். பண்ணுறேன்னதுக்கப்புறம் இது வரைக்கும் உங்கள் யாருக்குமே தெரியாது. படாக்கிறப்பறம் வேணும் வேணுமா? இது வரைக்கும் இருக்கா தெரியுமா? இந்த மாதிரி ஒரு பேர் இருக்கும்னா தமிழன் என்று சொல் அப்படின்னு யாருக்கா தெரியுமா? அப்புறம் ஏன் இதெல்லாம் சொல்லலாம் வெளியே சொல்லாமல் இருந்தாலும் புது தயாரிப்பாளருக்கு இப்படி கழிச்சிட்டு கொடுத்தாரு அப்படின்னாங்க. இப்போ இப்போ தயாரிப்பாளும் சரி, குளஞ்சிக்குமார் எல்லாருமே இந்த படத்தில் உங்களுக்கு உங்களை பொறுத்தவரையும் புதுசாக, என்னை பொறுத்தவரையும் எல்லாம் அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள். 30 வருஷம் சினிமாவில், 35 வருஷம் தான் ஒரு சினிமாவில் இருக்கேன். அதனால் எனக்கு எல்லாமே தெரியும். சின்ன வயசுலேருந்து எல்லாரையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எல்லாருமே எனக்கு தெரியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு விடைபெறிய நன்றி வணக்கம். மக்களே நன்றி வணக்கம். என்னுடைய நண்பர் கோபால்ஜி ரொம்ப சொன்னார், இப்போ தான் பேசிக்கிட்டு தான் மறந்துட்டேன். பார்த்தீங்களா, அதான் இப்போ இடையிலே வருங்க. நீங்கள் வந்து போட்டாக்கிறப்ப நம்ம கோபால்ஜி நான் மறந்துட்டேன்ல. இன்னும் போட்டாக்கிறப்ப தான் இப்போ கோபால்ஜி நான் சொல்லணும்ல. சரி, ஏதோ ஒன்று இருக்கட்டுமே மணி, ஏதாவது ஒன்று இருக்கட்டும். நீ தான் எழுதுனில்ல போன வாரம் தான் உங்கள் பத்திரிக்கையை பார்த்து எனக்கு கேது. உங்கள் ஏற்கனவே எழுதி குமந்தம் தானே நீ? ஏன் ஏன்னா நீங்கள் தயவுசெய்தா நீ உங்கள் எல்லோரும் தெரிஞ்சவங்க தான். பத்திரிக்கையில் இருக்கிறவங்க பழைய ஆளுகள்லாம் எனக்கு தெரியும். புது ஆளுங்க ஏன்னா பத்திரிக்கை என்பது பழசு. இப்போ தினமலராக இருக்கட்டும், குமுதமாக இருக்கட்டும், குமுது ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், ஜூனியர் உடனும் ஆனந்தபடி எல்லாம் பழசு. அதில் அதில் வேலை பார்க்குறவங்க புதுசு புதுசாக இருக்கலாம். அது பேர் தினத்தந்தியாக இருக்கட்டும், தினமணியாக இருக்கட்டும், எந்த பத்திரிக்கையாக இருந்தாட்டி தினந்தோ தினப்பத்திரிக்கை பாரப்பத்திரிக்கை அண்டு 15 நாளைக்கு போவேன்னா 15 நாளைக்கு ஒரு எந்த பத்திரிக்கையாக தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் சேர்றதுனால தான் புதுசாக இருக்கீங்க. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அதனால தான் மணி மணிங்கிறேன். பழைய ஆளுங்களை பிறகு நான் பேரை சொல்லி கூப்பிடுவேன். தயவுசெய்து யார் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்கள்கிட்ட வந்து விடைபெறிய நன்றி வணக்கம். அதே மாதிரியே அவர் சொல்கிறேன்னா நான் எனக்கு உரிமை இருக்குங்கிறக்காக சொல்ல வரேன். அதனால தான் நான் சொல்கிறேன். எல்லாரையும் நான் சத்தமான எனக்கு உரிமை இருக்குது. நீங்கள் தப்பாக போது சரி, அப்போ கொஞ்ச நாளைக்கு சைலண்டாக இருக்கும். ஏன்னா உரிமை இருக்குல்ல, எதுக்குமே எதுக்குமே உரிமை இருக்கு. விஜயகாந்துக்கு எப்படின்னா மனசில் பட்டா பேசுவேன், நடிக்க தெரியாது.
மரத்துல பட்டா சொல்லுவேன் ஏதோ என்ன அடி பண்ணா அதான் சொன்னேன் என்ன வந்து நான் வந்து எல்லாரும் இறங்கி எடுத்துக்கிட்டு இருந்தேன் அன்னைக்கு வந்து சன் டிவி யாரோ வந்து எடுத்தா பெட்டி பெட்டினா எடுத்த மூளை போடுங்க அதுக்கப்புறம் பேட்டி தரேன் எடுத்தா போட மாட்டா பேட்டி பேட்டினா பைட்டு அவங்களுக்கு தான் பைட்டு அவங்க கணக்குக்கு சன் டிவி ஏதோ டிவி அப்படி முன்னாடி வந்தால் பைக்கலாஞ்சனே ஒவ்வொரு தடையும் மைக்கு நிடும் போலாம் சொல்லு மைக்க மைக்கி நிட்டீங்களா சார் எங்கள் எங்கள் லோகோ தெரியும் லோகோ தெரிஞ்சால் என்ன லோகோனால அந்த டிவி பெருசாக விடுமா ஒன்றும் கூட நீங்கள் கீழே இருக்குங்க மேலே மூஞ்சி தெரிஞ்சாருன்னா நான் பார்ப்போம் மூஞ்சியே தெரியாமல் உங்கள் மைக்கு மாதிரி நிட்டிக்கிறோம் சார் பேசுங்க பேசுங்க எங்கேருந்து பேசு மூஞ்சி தெரிஞ்சால் தான் நான் பார்ப்போம் அதனால் பேசுங்க பேசுங்க நான் பேசுகிறேன் சத்தமாக தான் உங்களுக்காக தான் சத்தமாக பேசுகிறேன் தெரிவித்து கொண்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைமையானால் எல்லாரும் நினைப்பி விஜயகாந்த் கத்தியை வச்சுக்கிட்டு இருக்காரு என்னமோ சொல்ல போகிறேன் நிச்சயமாக இந்த படம் மாறுபட்ட படமாக இருக்கும் என்பது அடித்து சொல்கிறேன் நிச்சயமாக இந்த படம் மிக எழுச்சியான படம் தமிழ் மொழிக்காக நான் செய்கிற படம் தமிழ் தமிழ் மொழிங்கிறது எல்லாரும் சொல்லலாம் யார் யாரோ பேசலாம் நான் தமிழுக்கா தமிழன்னு சொல்லுங்கிற எனக்கு தான் புரிஞ்சிருக்கு கள்ளழகர் இப்போ கூட பார்த்தீங்கன்னா கள்ளழகர் நான் தான் அதே மாதிரி தான் மீனாட்சி திருவிழா இல்லை எந்தெந்த ஊர் அந்தந்த ஊருக்கு சொந்தக்காரன் நான் தமிழுக்கு நான் தான் சொந்தக்காரன் நீங்கள் தமிழன் என்று சொல்லணும் எனக்கு எனக்கு கிடைச்ச ரொம்ப நன்றி வணக்கம் அது இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் என் நன்றிகள் தான் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு விட விரும்பி நன்றி வணக்கம் மக்களே நன்றி வணக்கம் பார்த்தீங்களா ஆதியை சொல்லலாம் இப்போ பா தமிழா ஏன்னு அவர் பேச தெரியாதுன்னு சொன்னேன் பேசுகிறார் நல்லா பேசுகிறார் ஏன்னா பேச தெரியாது கலைக்கிட்டீங்க ஜீவா ஆடுறான்னு என் பையன்கிட்ட கேட்டேன் ஜீவா வந்து காலேஜில் போயிட்டு பா அப்படின்னு அப்படியா அப்படின்னு நீங்கள் நடிகர் நினச்சிடாதீங்க ஜீவா யாருன்னு கேட்டேன் நடிகரப்பா காலேஜ் காலேஜ் அதே மாதிரி தான் என்ன கேட்குப்பேன் கேட்டேன் யாருப்பா ஜீவா ஜீவான்னு சொல்கிறது ஹிப்ஹாப் தமிழன் ஹிப்ஹாப் தமிழன் பார்க்கல நீங்கள் பயப்படாதீங்க நிச்சயமாக சம்மு நீங்கள் நல்லா ஃபோனில் பேசிங்க என்கிட்ட கூட பேசணுங்கிறதுல ஏன்னா இந்த இங்கே அரசியல் பேச வேணாம்னு பார்க்குறேன் பேசியிருப்பேன் ஏன்னா அரசியல் பேசுனா வேறு மாதிரி போயிடும் இந்த கரு வந்து எதுக்காக தயவுசெய்து யார் ஐயோ தயவு அந்த படத்தை பின்னாடி நீங்கள் என்ன எதுக்காக நிற்கிறீங்க கோபால்ஜியோடு வந்திருக்கீங்களா சார் சாரி சார் அந்த படம் தெரியட்டுங்கிறக்கா நிற்கிறது அப்பா எடுத்துக்கிறாங்க ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா ஹிப்ஹாப் தமிழ் அவர்களும் சரி குழஞ்சிக்குமார் அவர்களும் சரி இயக்குனர் பொன்சங்கர் அவர்களுக்கும் சரி தயப்பாளர் சதீஷ் சிறிடி அவர்களுக்கும் சரி என்றால் எல்லாருக்கும் சாயிரம் சதீஷ் ஆரம் சிறிடின்னா சிறுக்குழு போகிறது கூட பத்திரிகையில் தான் எழுதிட்டாங்கன்னு நாங்கள் நான் என்ன நாம் கூட என்னையா நான் போக தான் போகிறேன் நான் ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன் 22ஆம் தேதி எல்லாரையும் கூப்பிட்டு தான் போகிறேன் யார் யார் வர்றாங்களே சொன்னி கொஞ்சம் சின்ன திருத்தம் எம்எல்ஏன் படம் எல்லோரும் தான் வரோம் 150 பேரும் போக போகிறோம் அப்போ என்ன பண்ண போகிறீங்க பார்ப்போம் அன்னைக்கு பார்ப்போமே ஏற்பட்ட என்பதை தெரிவித்து கொண்டு நீங்கள் நல்லா எழுதணும் இது எனக்கு முக்கியம் தான் என் பையனுக்காக நீங்கள் எழுத வேண்டும் என்று தாழ்மையிடம் கேட்டுக்கொண்டு விட வேண்டிய நன்றி வணக்கம் மக்களே நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் சண்முக பாண்டியன் இந்த படம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 கதைக்கு மேலே தான் கேட்டதுக்கப்புறம் தான் இந்த படம் ஓகே பண்ணது அண்ணன் அம்மா தான் மெயினாக கதை கேட்டாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கதை நம்ம தமிழர்கள் எல்லாரையும் பெருமைப்பட வேண்டிய கதை இது ஸோ எல்லோரும் இந்த படத்தை பாருங்கள் தமிழன்னா யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரிய வரும் அப்போ தான் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் நிறைய பேர் எதாவது முந்தைய நேற்று ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணோடனே ஹேஷ்டாக் கேப்டன் இஸ் பேக் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ வந்துட்டு எனக்கு எல்லோரும் ட்வீட் பண்ணது என்னென்னா வந்துட்டு நிறைய பேர் என்னை கேட்குறது வந்து ஃப்ராங்காக சொல்லணும்னா இந்த படத்தை எதுக்கு அக்செப்ட் பண்ணீங்க மெயின் ரீசன் அப்படின்னு சொன்னால் வந்து தமிழன் என்று சொல் அப்படின்னு ஹிப்ஹாப் தமிழன் தமிழன் என்று சொல் எனக்கு நான் முதல்ல வந்தது வந்து ஹிப்ஹாப் தமிழன் ஆல்பம் தமிழ் பற்றி சொல்லி தான் ஸோ அதனால் அதுக்கும் இதுக்கும் ஒரு பயங்கர கனெக்ட் ரெண்டாவது ஒரு பயங்கர ஆசை கேப்டன் சாருக்கு வந்து ஒரு படத்தில் ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு பயங்கர சேலஞ்சான ஒரு விஷயம் ஏன்னா வந்துட்டு இதை நான் எப்படி ஸ்கோர் பண்ண போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் ஏற்கனவே நிறைய பேர் ட்வீட்டு இந்த இன்டர்நெட் க்ரௌட்லலாம் நிறைய பேர் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இது ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணணும் மூணாவது ஹிப்ஹாப் தமிழா நாங்கள் ரெண்டு பேர் நான் இன்னொரு ஜீவா ஸோ ஜீவாவோட ஜூனியர் வந்து சண்முக பாண்டியன் ஸோ அந்த வகையில் ஒரு நல்ல நட்பும் கூட ஸோ அப்படி ஒரு விஷயம் அண்டு அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு அட்டெம்ப்ட் தமிழ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை பற்றி நிறைய
ஒரு படத்தில் நிறைய விஷயங்களை சொல்ல போகிறோம், நிறைய நான் இங்கே பேச முடியாது லான்ச் அன்றைக்கி. ஸோ அதனால் வந்துட்டு இது ஒரு நல்ல அட்டெம்ப்டாக இருக்கும், கண்டிப்பாக ஜெயிப்போங்கிற ஒரு நம்பிக்கையோடு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அதெல்லாம் மறந்துடலாம், இது தமிழை பற்றிய ஒரு படம், தமிழுக்கான ஒரு படம். அதனால் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு இந்த படத்தில் நின்றுருக்கேன்.